தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் கடுமையான வறட்சியின் காரணமாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தண்ணீர் இன்றி பாதிக்கும் தென்னை மரங்கள் குறித்த தகவல்களை நீர்போர் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் நெல் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தேங்காய் உற்பத்தியில்தான் பெரும்பாலான விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் முக்கிய காரணமாக கருதப்படுவது தென்னையானது 3 முதல் 5 ஆண்டுகளில் பலன் தர தொடங்கி சுமார் 50 ஆண்டுகள் வரை தொடர்ந்து அதன் பலன் நீடிக்கும் என்பதேயாகும். இந்நிலையில் ஈரோடு மாவட்ட விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் ஏராளமான தென்னை மரங்களை வளர்த்து வருகின்றனர். ஆனால் அப்பகுதியில் கடந்த சில வருடங்களாக போதிய பருவமழை இல்லாததால் விவசாயம் செய்ய ஏதுவான சூழல் குறைந்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். இதனால் கிணற்று நீரும் வற்றிய நிலையில் ஆழ்குழாய் மூலம் பெறப்படும் நீரும் குறைந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். இதனால் வாழை, தென்னை உள்ளிட்டவைகள் கடுமையான வறட்சியை சந்தித்து நீரின்றி வறண்டு வருகின்றன. நாங்கள் வந்து விவசாயத்தை நம்பியே பிழைக்கிறீங்க. எல்பிபி பாசன பூமி தான். 4 வருஷமாக தண்ணி இல்லை, மழையும் இல்லை. கரும்பு, மஞ்சள், நெல், வாழை இதெல்லாம் வச்சு சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எதுவுமே இப்போ எந்த சூழ்நிலையுமே எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. குடிக்கிறக்கே தண்ணிக்கு பெரிய சிரமமாக இருக்குது. சரி, தென்னை மரம் பார்த்து 40 வருஷம் நீ வச்சு வளர்த்தி குழந்தையாட்ட வளர்த்தி அதுவுமே நீ காப்பாற்றலாமாலும் அதுக்கு சரி தண்ணி இல்லை. இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளாக போதிய மழையின்மையால் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து சுமார் 2 லட்சம் தென்னை மரங்கள் நீரின்றி கருகியுள்ளதாகவும் கோபி பகுதி விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் எஞ்சியுள்ள தென்னை மரங்களை காப்பாற்ற காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி ஊற்றி வருகின்றனர். இப்பகுதியில் சில விவசாயிகள் தென்னை மரங்கள் கருகியதால் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் என்பதும் வேதனைக்குரிய செய்தியாகும். தென்னை மரம்லாம் 10-15 வருஷம் ஆன தென்னை மரம்லாம் காஞ்சிருச்சுங்க. அதுக்கெல்லாம் சொட்டு நீர் போட்டிருந்தா சொட்டு நீர் அதெல்லாம் பைப்பெல்லாம் தண்ணி 4 வருஷம் தண்ணி இல்லாதனாலங்க அதில் ஊட்டி வெளியே போட்டால் காஞ்சலோ கட்டாகத்தில் இருக்குது. கட்டாகி எடுத்தானே அந்தளவுக்கு காஞ்சி சொடுங்கிச்சுங்குது. அதனுடைய தரத்தை இழந்துருச்சுது. தென்னை உட்பட பல்வேறு பயிர்களுக்கு சிறிய வாய்க்கால்களில் தண்ணீர் பாய்ச்சிய காலம் மாறி தற்போது குடங்களில் தண்ணீர் எடுத்து ஊற்றும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தென்னை மரத்திலிருந்து சுமார் 2 அடி தூரத்தில் 2 அடி ஆழம் மற்றும் 4 அடி அகலத்தில் குழி தோண்டப்பட்டு அடிப்பகுதியில் துளையிடப்பட்ட குடங்களை வைத்து அதன் மூலம் பெறப்படும் தண்ணீரை மிகுந்த சிரமங்களுக்கு இடையே எடுத்து மரங்களுக்கு ஊற்றி வருகின்றனர். இப்போ பகுதியில் சுற்றுவட்டாது பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி வலையா, ஆவரங்கட்டு வளசு, செம்புத்தாமலையா, பாலக்காட்டூர், இப்படி பல ஊர் இருக்குது. எல்லாமே கரும்பு, தென்னை, இப்படி பணப்பயிராக இருந்த விவசாய பூமி இன்றைக்கி வந்து தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு போயிடுச்சு. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயத்திற்காக தாங்கள் பெற்ற கடன்களையும் திருப்பி செலுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்த அவர்கள், இதே நிலை நீடித்தால் விவசாயத்தைப் போல விவசாயிகளின் வாழ்க்கையும் முற்றிலும் முடங்கிவிடும் என்றும் வேதனையுடன் தெரிவித்தனர். நீ லோன் வேறு வாங்கி வச்சிருக்கிறோம், நேஷனலிஸ்ட் பேங்க்கு, சொசைட்டி இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேங்க. நீ அதெல்லாம் எப்படி கடன் கட்டணும் எங்களுக்கு தெரியல. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம விவசாயினுடைய வாழ்க்கை நம்ம சீரழிஞ்சது மாதிரி இருக்குங்க. தமிழக அரசு விவசாயிகளின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி விவசாயிகளின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. காவிரி செய்திகளுக்காக கோபியிலிருந்து செய்தியாளர் தினேஷ்.